வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். வழக்கம் போல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாம். அநேகர் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அநேகர் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்னன்னா, இயேசு யாரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆன்சர் என்னென்னா, மார்த்தாளை பார்த்து இயேசுவானவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ரொம்ப அழகான ஒரு வசனம் பாருங்கள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்கிறாருங்க, என்னென்ன, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு. அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு கடவுள், அதை நினைவுபடுத்துகின்றவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் இந்த மார்த்தாள் அப்படி சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும், அநேக கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை கடவுளுடைய வார்த்தைகளை மறந்து போகின்ற ஒரு சூழல். நம்முடைய கண்ணீர் மத்தியிலே, கவலைகள் மத்தியிலே, எதிர்பார்ப்புகள் மத்தியிலே, இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலே கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை கடவுளுடைய வார்த்தைகளை கடவுளுடைய உறுதியான வாக்குறுதிகளை நாம் மறந்து போகிறோம். அப்படி தான் இந்த மார்த்தாலும் மறந்துட்டாங்க. அப்போ இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஒரு அருமையான ஒரு இன்ட்ராக்ஷன் அவங்களுக்குள்ளே நடக்குது பாருங்கள். அது சொல்ல மட்டும் கடவுள் இல்லை, அது சொல்லி மட்டும் அவர் விடலை. என்ன பண்ணுறாரு, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். உன் கண்ணீரை அவர் துடைக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். மார்த்தாளுடைய கண்ணீரை துடைச்ச கடவுள் உங்கள் கண்ணீரையும் நிச்சயமாக துடைப்பார், உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருவார், நீங்கள் விசுவாசிக்கின்ற காரியங்களை உங்களுக்கு வாய்க்கச் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க நாம் இந்த நாளுக்குரிய கேள்வின்றதை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திருக்கேன். டேஷ், அதாவது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி, டேஷ் உன் விதையை விதை, அதாவது எப்போது உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழவிடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ரொம்ப அழகான ஒரு வாசகம். ரொம்ப இது நடக்கும் அது நடக்கும், இது வருமா அது வருமா, நாளைக்கு இது நடக்குமா, வரப்போகிற புது வருஷம் எப்படி இருக்குமோ, இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயங்களில் கன்ஃபியூஸ் பண்ணி குழம்பி போகின்ற ஒரு சூழ்நிலையில் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப அழகான இந்த வசனம், எனக்கு பிடிச்ச ஒரு வசனமாக இருக்குதுங்க. இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஆன்சர் தான். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்க. கேள்வியை நான் மீண்டுமாய் வாசிக்கட்டுமா? எப்போது உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழவிடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வாரம் வந்து வாராந்திர கேள்வி வந்து கொடுக்க முடியல, ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் டைமில் பிஸி ஆகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. வருகிற வாரங்களில் நாம் அதை வந்து கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். நான் உங்களை என்னுடைய பிரார்த்தனையிலே நான் நினைக்கிறேன். எல்லாம் வல்ல கடவுள் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.